நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அதுவும் கேப்டன் என்றாலே ஃபைட்டு, ஃபைட் சீனில் கேப்டனை பொறுத்தவரைக்கும் டூப்பு போட மாட்டாது. யாரும் தன்னோட அவனும் மனிதன் தானே என்று நினைக்க முடியும், நம்மளை மாதிரி தானே அவனும் அப்படின்னு நினைக்க முடியும். இப்படிலாம் நடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் விஜயகாந்த் அவர்கள் வீரபாண்டி என்ற ஒரு அற்புதமான ஒரு படம், அந்த படத்தில் தான் விஜயகாந்த் அவர்களும் சிவாஜி அவர்களும் இணைந்து நடித்த ஒரு படம். இந்த படத்தில் விஜயகாந்துகள் சண்டை காட்சிகள் என்றாலும் எப்போதுமே நன்றாகத்தான் இருக்கும். அந்த படத்தில் சண்டை காட்சிகள் நிறைய இருக்கும். அந்த நேரத்தில் டூப்பு போடாமல் நடித்தார். இதை பார்த்துட்டு நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் சில காட்சிகள்லாம் பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அந்த டயத்தில் என்னென்னா, விஜயகாந்த் அவர்கள் டூப்பே போடாமல் அந்த பயிற்சியின் பயங்கரம் கையை தூக்கி அடிக்கிறது எல்லாருமே, அது அவர் மேலே ஒரு அடி பட்டுருச்சு, ஏதோ பட்டுருச்சு. ஏய், ஏன்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, ஏன் சொன்னால் கேட்க மாட்டியா, அதுதான் டூப்பு போட இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நடிகர் இருக்க சிவாஜி கணேசன் சொல்கிறாரு. அவங்க தான் டூப்பு போட்டு போகிறான், நீ ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற, உனக்கு எதுவும் ஆகி போச்சுன்னா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு நடிகர் இருக்க சிவாஜி கணேசன் கேட்குறாரு. கேட்ட உடனே விஜயகாந்த், நம்ம தலைவர் விஜயகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஐயா, இருந்தாலும் அவங்களும் மனிதன் தானே, நம்மளை மாதிரி தானே அவங்களும் குடும்பம் குட்டி குழந்தை எல்லாமே இருக்கும், நமக்கு பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ திட்டியும் நம்ம நடிகர் திருக்கம் சிவாஜி கணேசன் அவர்கள் எவ்வளோ திட்டியுமே விஜயகாந்த் அவர்கள் டூப்பு போட்டுக்கிட்டு தான் நடிக்கும், டூப்பே வேண்டாம், டூப்பே போட வேண்டாம், நானே நடிச்சு கொடுன்னு சொல்லி அந்த படத்தில் இருக்க சண்டை காட்சிகள் எல்லாமே ஒரு டூப்பு கூட போடவில்லை. பொதுவாக விஜயகாந்த் அவர்கள் சண்டை காட்சினால் யாரையும் டூப்பு போட விட மாட்டார். ஆனால் சிவாஜி கணேசன் அவர் கூட நடிக்கும் போது இவர் டூப்பு போடாமல் நடித்த உடனே சிவாஜி கணேசன் சொன்னது இதுதான், என்ன இந்த பையன் என்னடா யாரா சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே திட்டிக்கிட்டே இருப்பாரான். எவ்வளோ நல்ல ஒரு மனிதன், ஒரு நல்ல ஒரு நடிகன் விஜயகாந்த் அவர்களை சிவாஜி கணேசன் பாராட்டியுள்ளார். இருந்தாலும் அந்த படத்தில் டூப்பே போட மாட்டேன் அப்படின்ட்டாதான், டூப்பு எனக்கு வேண்டே வேண்டாம், நானே தான் நடிக்கிறேன், அது ஸ்டண்டு மாஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பைப் மாஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்னோடய சீனுக்கு நான் தான் பண்ணுவேன், அந்த சீனை வந்து யாரும் பண்ணக்கூடாது. அது ரோப்பு கட்டி தொங்குறதா இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், லெஃப்ட் ஃபைட்னாலே கேப்டன் தான். அந்த ஃபைட் சீன் எடுக்கும் போதெல்லாம் அந்த லாஸ்ட் குகைக்குள்ள ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா, அது விஜயகாந்த் அவர் தான் அந்த சொலட்டி அடிக்கிற அந்த க்ளீப் அந்த இது பண்ணுறது எல்லாமே கேப்டன் தான் பண்ணியிருப்பார். சிவாஜி கணேசன் எவ்வளோ திட்டியுமே கேட்காமல் நடித்த ஒரு என்றால் நம் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த படத்தில் அப்போ எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். வேணாலும் தன்னை மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் யாரென்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். சிவாஜி கணேசனும் நடிகர் விஜயகாந்தும் இணைந்து நடித்த வீரபாண்டி என்ற படம், அந்த படம் ஒரு அற்புதமான படம், பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா விஜயகாந்த் அவர்களும் அவர் இணைந்து நடித்த ஒரு அற்புத தோற்றத்தில், நம்ம விஜயகாந்தை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இளம் தோற்றத்தில் இருப்பார். நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் அற்புதமான ஒரு கேரக்டர் அந்த படம். அந்த படத்தில் டூப்பே போடாமல் நடிச்சிருக்கார் விஜயகாந்த். சிவாஜியிடம் திட்டு வாங்கிய நம் கேப்டன், ஒரு அற்புதமான நாள் அன்று கேப்டனின் ரசிகன்.